ಓಂ ಶ್ರೀ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. ಉಲಗ ಮಕ್ಕಳ್ ಅನೇವರುಕ್ಕಂ ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕಂ. பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 3:34 பின்பு பிரதமை. நட்சத்திரம் உத்தராடம். இரவு 11:40 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். உங்களுடைய பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவு மிகுதியாகும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சுக்கிறவங்க, ஆடம்பர பொருள் விற்பனை செய்கிறவங்க, வீட்டு உபயோக பொருள் விற்பனை செய்கிறவங்க, உலோக பாத்திர விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே இன்றைய நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை, பொறுமை இல்லாதவனுக்கு பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HI. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் குடும்பஸ்தானத்தில் ராசியதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும், பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும், மாணவர்களுக்கு மன அமைதியும் படிப்பில் பிடிப்பும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் வாழ முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் SN. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். பொதுவாக அதாவது வியாபாரத்துறையில் உள்ளவர்களை விட விற்பனை துறையில் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய லாபங்களையும் க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். திடீர் திடீர் வாய்ப்புகளையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் பெற முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்களும் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுரிராஜ பெருமாள். அதிஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் DK. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற
கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தான அதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும், சொல் வன்மை மிகுதியாகும், வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும், பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நல்ல முடிவுகளை சந்திக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்விகளை விட துரோகிகளால் தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் மிகுதியாகும். பெண்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய வருமானத்தை சந்திக்கும். பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எழில் கொஞ்சம் ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டை நாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GZ. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீண்ட நாள் உடல் உபாதையில் உள்ளவங்க இன்றைய நாளில் ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கடந்த காலங்களில் மருந்து மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய சந்தோஷங்களை அடைய முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனையும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையும் நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை, வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு அமர்ந்து ராசியதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் எல்லோருமே
ஏக மனதாக லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிஸ்தயன் 1 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் இஜட் எம். கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடந்த காலங்களில் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க அவங்க முன்னாடி நீங்கள் முன்னுக்கு வந்து பெருமையான வாய்ப்புகளையும் பெருமையான சூழ்நிலைகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிஸ்தயன் 6 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் LW. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் மிகுதியாகும். குறிப்பாக பூஜை பொருள் விற்கிறவங்க, சுவாமி சிலை செய்கிறவங்க, வீட்டு உபயோகப் பொருள் விற்கிறவங்க இவங்க எல்லோருமே கணிசமான லாபத்தையும் உடல் சேமத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிஸ்தயன் 3 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் CH. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சிறிய வயது முதல் பெரிய வயது வரை, அதாவது அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய நன்மைகள் இன்றைய நாளில் தவறாமல் பிசகாமல் நடக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபட கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிஸ்தயன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் CX. வறுமையான சூழ்நிலையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதும் பண்பாட்டின் மீதும் அக்கறை மிகுதியாகும். பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய நேசங்கள் ஆண்களுக்கு அதிகமாகும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக வாய்ப்புகளும் அதிக பயணங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்னால் முடியும், எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவ மாதா. அதிஸ்தயன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் SN. ஓம் வேத விதே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேத விதே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும்.
அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.